அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது, டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடைகளை நம்ம தினசரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2016-2016 ஆண்டு நடைபெற்ற தேர்விலிருந்து கேட்கப்பட்ட புதுத்தமிழுக்கான 100 வினா விடைகளை பார்க்கலாம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பொதுத்தமிழ் பகுதியில் நாம் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கணும். அந்த வகையில் ஏற்கனவே நடத்தி முடித்த பல்வேறு போட்டித் தேர்வுகள்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா 1 by 1 பார்த்து வருகிறோம். அந்த எல்லா கேள்வியுமே பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய எக்ஸாமுக்கு, குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு பொதுத்தமிழில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். அதற்காக தான் வந்து இந்த ப்ரீவியஸ் வினாவிடைகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 13 வினாத்தாட்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்க. அந்த வினாத்தாட்களுக்கான விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே போல் ஒவ்வொரு வீடியோவை பற்றியும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் நாங்கள் கன்சிடர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பொருளுக்கேற்ற பொருத்தமான உண்மையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது, காத்திருந்து ஏமாந்து போவதுனா இலவு காத்த கிளி போல காத்திருந்து ஏமாந்து போவது. கேள்வி 2, தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. தீண்டிற்றுனா வினைமுற்று சொல்லுக்கான வேர் சொல் வந்து தீண்டு. கேள்வி 3, 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்னப்பான்னு கேட்டிருக்காங்க. 2 அடி முதல் 12 அடி வரும் பா வெண்பா. கேள்வி 4, வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். கட்சேவி அஞ்சல் என மொழிபெயர்த்துள்ளார். கேள்வி 5, ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை, ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை 18 இருக்கோ அதில் 11 வந்து பார்த்திங்கன்னா ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள். கேள்வி 6, சரியான விடையை தேர்வு செய்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கேள்வி 9, கோடிட்ட இடத்தை உரிய விடையை தேர்ந்தெழுதுக. கூம்பு என்பது டேஸ் பெயராகும். கூம்பு என்பது வடிவ பண்பு பெயராகும். கேள்வி 8, ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக. ஆற்றுவார்னா ஆற் கூட்டல் ட்ரூவார், சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 9, கீழ்காணும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. குற்றியலுகரனாவே கசடதபர எழுத்துக்களில் வந்திருக்கணும். இங்கே சுக்கு இக்கு வந்திருக்கு, சார்பு வந்திருக்கு, அரசு வந்திருக்கு. ஆனால் இங்கே உண்ணு என்பது குற்றியலுகர சொல் கிடையாது. கேள்வி 10, பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை 8. கேள்வி 11, அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் யார்? அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். கேள்வி 12, பொருத்துக, தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். சீட்டு கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பார். சூளாமணி நூல் ஆசிரியர் தோளா மொழித்தேவர். கேள்வி 13, நூலாசிரியர் பொறுத்துக, பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். ராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். சீராபுராணத்தின் ஆசிரியர் உமறு புலவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கேள்வி 14, பொறுத்துக, நூலாசிரியர் வீரகாவியம் முடியரசன், இயேசுகாவியம் கண்ணதாசன். வீரகாவியம் முடியரசன், இயேசுகாவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் எழுதுனது நா காமராசன்.
கேள்வி 15. எச்சே கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் என்ன? எச்சே கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் மாணிக்க வாசகதேவர். மாணிக்க வாசகதேவர் தான் எச்சே கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்தார். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் யார்? சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் வீரமண்டல புருடர். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் வீரமண்டல புருடர். கேள்வி 17. மொழிகளின் காட்சிசாலையாக இந்தியா திகழ்கிறது என்று கூறியவர் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். கேள்வி 18. பொறுத்துக, மூதூரை என்ற நூலெழுதந்து ஔவையார். வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரும் முனைப்பாடியார். மூதுரை நூல் ஆசிரியர் ஔவையார், வெற்றி வேர்க்கை நூலை எழுதந்த அதிவீரராம பாண்டியர், நன்னெறி நூலை எழுதியவர் சிவப்பிரகாசர், அறநெறிச்சாரும் நூல் எழுதந்து முனைப்பாடியார். கேள்வி 19. மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். கேள்வி 20. பாரதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது? குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். கல்லோ காவியமா என்று வந்து பார்த்தீங்கன்னா மூவா எழுதியிருப்பார். அப்போ பாரதாசன் நூல்களில் பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 21. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் வேந்தற்கு கடனே கடனே என்று புறநானூறு பாடலில் பொன்முடியார் பாடியிருப்பாங்க. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பாடலை பாடந்து புறநானூரில் இருக்கும். யார் பாடியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பொன்முடியார் பாடியிருப்பாங்க. கேள்வி 22. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை, எட்டு தொகையும் பத்து பாட்டு தான் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம், அல்லது சங்க இலக்கியங்கள்னு குறிப்பிடலாம். கேள்வி 22. ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டது இரண்டாம் இராசராச சோழன். கேள்வி 24. சரியான விடியை தேர்ந்தெடு. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஸ் என்பர். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை வலசை போதல் என்பர். கேள்வி 25. சிறுபஞ்ச மூலத்தில் கடல் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தில் வந்து கடல் வாழ்த்தோடு வந்து பார்த்திங்கன்னா 97 வெண்பாக்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 26. நவ்வி எனும் சொல்லின் பொருள், நவ்வி எனும் சொல்லின் பொருள் மான். கேள்வி 27. தமிழில் காணும் முதல் சித்தர் யார்னா திருமூலர். கேள்வி 28. பொறுத்துக, வண்டு வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அலப்பும். வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு முரளும், குரங்கு அலப்பும். கேள்வி 29. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார்? தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை திளையாடி வள்ளியம்மை. கேள்வி 30. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மணிமேகலை நூலில் உள்ள காதைகள் எண்ணிக்கை 30. சிலப்பதிகாரத்திலும் 30 காதைகள் தான் இடம்பெற்றிருக்கும். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம் வந்து பார்த்தீங்கன்னா 5 காப்பியங்கள் வரும். அதே வளையாபதி 50 காப்பியங்கள் வரக்கூடியது. ஸோ யசோதர காவியம், நாககுமார காப்பியம், உதயகுமார காப்பியம் பார்த்தீங்கன்னா உதயகுமார காவியம் வந்து 5 காப்பியங்கள் வரும், வளையாபதி 50 காப்பியங்கள் வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 32. செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் நூல் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பதிற்று பத்தின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பதிற்று பத்து. அதே பரிபாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இசைப்பாடல், பன்னோடு பாடப்பட்ட பாடல், பொருட்களவை நூல் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது பரிபாடல். திருக்குறளை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. கேள்வி 33. தேவார மூவர் எனப்படுவோர் யார்? தேவார மூவர்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதாவது சம்பந்தர், அப்பர், சுந்தரர். கேள்வி 34. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம்
பின்வாங்கி நிற்கும் ஆட்டை போன்றது. ஊக்கமுடைய நொடுக்கம் என்பது எதை போன்றதுன்னா பின்வாங்கும் நிற்கும் ஆடை போன்றது. கேள்வி 35. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை உயிர்நிலை என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கேள்வி 36. ஞாலத்தின் மான பெரியது, தகுந்த நேரத்தில் செய்யப்பட்ட உதவி வந்து காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிதுன்னு வரும். ஸோ தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி ஞாலத்தின் மான பெரிது. கேள்வி 37. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கேள்வி 38. உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை, உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவென்பா. கேள்வி 39. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக, நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். கேள்வி 40. பருப்பு உள்ளதா இது எவ்வகை வினானா, பருப்பு உள்ளதா என்பது குழல் வினா, அதாவது வாங்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா தான் குழல் வினா. பருப்பு உள்ளதா எடுத்துக்காட்டு தான் குழல் வினாவிற்கு. கேள்வி 41. அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக, அகர வரிசை பட்டு பாட்டு பையன் பவ்வம். கேள்வி 42. பின்வருவனவற்றை பொறுத்துக, வினைப்பயன் விளையும் காலை உயிர்கற்கு மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். வினைப்பயன் விளையும் காலை உயிர்கற்குனா மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும், அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன்தான் தீவினை. தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது பத்தி நீங்கி தானம் சீலம் தாங்குவதுதான் நல்வினை. வினைப்பயன் விளையும் காலை உயிர்கற்கின்றது மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது. கேள்வி 43. வருவாகிய சின்னால் வாழாதால் இந்நற்றினை பாடலில், சின்னால் என்பது சின்னால்னா சில நாளை குறிக்கும். வருவாகிய சின்னால் வாழாதல் நற்றினை பாடல் இடம்பெற்றிருக்கும். நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை, எட்டுத்தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றினை, நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை. இங்கே சின்னால்னா சில நாளை குறிக்கும். கேள்வி 44. திணையுடன் உரிபொருளை பொறுத்துக, குறிஞ்சி குறிஞ்சிக்கினாவே புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை முல்லைனா காடு காட்டில்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் மருதம்னா வயல் வயல்வெளி சார்ந்தது அப்போ ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது அப்போ நெய்தலில் உரிப்பொருள் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், குறிஞ்சினா புணர்தல் புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இருத்தல் இருத்தல் நிமித்தமும், மருதம்னா ஊடல் ஊடலும் நிமித்தமும், நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். கேள்வி 45. ஐ என்னும் சொல்லின் பொருள், ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். கேள்வி 46. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க, சங்கு சீப்பு சைதை சொல். கேள்வி 47. காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர், தொகைநிலை காயும் கனியும் வந்திருக்கணும். உம்மும் என்பது மறைந்து வந்திருந்தால் அது உம்மை தொகை, அதே வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமை. 48. நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? நாற்கரணம்னா 4 கூட்டல் கரணம். நாற்கரணம் சரியாக பிரித்து எழுதுக, 4 கூட்டல் கரணம். கேள்வி 49. அளவில் சனம் உளமணைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்களின் குறிக்கும் தொடை என்ன தொடைனா எதுகை தொடை. முதல் எழுத்து ஒன்று வந்திருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் அது மோனை தொடை, இரண்டாம் எழுத்து ஒன்று இருந்திருந்தால் அது எதுகை தொடை. கேள்வி 50. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது, திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அறிவினா. ஆசிரியர் வந்து மாணவன் கேட்பதும் அறிவினா.
கேள்வி 51. திருச்செந்தர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஈசான தேசிகர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமிநாத தேசிகர்னு சொல்லலாம் இவரை. இன்னொரு பேர் திருச்செந்தர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் அல்லது சுவாமிநாத தேசிகர். கேள்வி 52. பொறுத்துக. சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை. வசன நடை வல்லாளர் என்று அழைக்கப்படுவர் ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் திருவிக்கா. தண்டமிலாசன் சீத்தலை சாத்தனார். சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை, வசன நடை வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர், தமிழ் தென்றல் திருவிக்கா, தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். கேள்வி 53. பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். நாளறியார் சமண முனிவர்கள். திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகத்தின் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். தொன்னூல் விளக்கம் நூலை எழுதந்து வீரமாமுனிவர், நாளடியார் சமண முனிவர்கள், திருவேங்கட தந்தாதி நூலை எழுதந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர். கேள்வி 54. பொறுத்துக. புத்தகசாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். புத்தகசாலை தலைப்பில் கவிதை எழுதியிருப்பாங்க. இது 12th புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. 12th தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் தலைப்பில் கவிதை எழுதிருந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு என்ற தலைப்பில் கவிதை எழுதிருந்து வாணிதாசன். சிக்கனம் என்ற தலைப்பில் கவிதை எழுந்து சுரதா, காடு என்ற தலைப்பில் கவிதை எழுந்து வாணிதாசன். கேள்வி 55. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செழித்தனர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செழித்தனர் என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. கேள்வி 56. சீடைக்காக சிலேட்டு பனையும், முறுக்குக்காக மோதிரம் பனையும், காப்பிக்காக கடுக்கன் பனையும், இப்பாடலின் ஆசிரியர் யார்? சீடைக்காக சிலேட்டு பனையும், முறுக்குக்காக மோதிரம் பனையும், காப்பிக்காக கடுக்கன் பனைன்னு பாடந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் ஆகிய நூல்கள் எழுதுனது திருவிக்கா. திருவிக்கா எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். அப்போ அவர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்திய வேத கீர்த்தனைகள். இந்த சத்திய வேத கீர்த்தனையின் நூலை எழுதந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. சத்திய வேத கீர்த்தனை நூலை எழுதந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருப்பார். அப்போ திருவிக்கா எழுதிய நூல்கள்னாவே முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். கேள்வி 58. குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் யார்? குறிஞ்சி திட்டு பாரதிதாசன். குறிஞ்சி மலர் நா பார்த்தசாரதி எழுதியிருப்பார். குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதந்து பாரதிதாசன். குறிஞ்சி மலர் நூலை எழுதந்து நா பார்த்தசாரதி. குறிஞ்சித்தேன் நூல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். குறிஞ்சித்தேன் நூல் எழுதந்து யார்? குறிஞ்சித்திட்டு நூல் எழுதந்து பாரதிதாசன். குறிஞ்சி மலர் நா பார்த்தசாரதி. குறிஞ்சித்தேன் என்ற நூலை எழுதந்து யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 59th கேள்வி. வீர சோழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? வீர சோழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். கேள்வி 60. நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பட்டினப்பாலை கடையலூர் உருத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். ஸோ பத்துப்பாட்டு நூல்கள் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி, 782 அடிகளுடையது. பத்துப்பாட்டு நூல்கள் மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு, 103 அடிகளுடையது. இந்த முல்லைப்பாட்டை தான் நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 61. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார்? நாயக்கர்கள் தான் தமிழ்நாட்டை வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. கேள்வி 62. நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்னா நச்சினார் கிளியர். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் உரை வகுத்தவர் நச்சினார் கிணியர். கேள்வி 63. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்கள் ஒன்று எதுனா வடுவூர். தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்கள் ஒன்று வடுவூர்.
கேள்வி 64. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் என்ன? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் மக்கள் கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், ஊமை கவிஞர் சுரதா, இயற்கை கவிஞரும் பாரதிதாசன் தான் வருவாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கேள்வி 65. தேம்பவாணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார்? வளன்னா சூசை மாமுனிவர், தேம்பவாணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். கேள்வி 66. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? திருவிக்கா. கேள்வி 67. பேராய அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. கேள்வி 68. கோடகர் நல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? கோடகர் நல்லூர் சுந்தர சுவாமிகள் பொறுத்தவரையும் மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரனாருடைய ஞானாசிரியராக விளங்கியிருப்பார். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் தான் மனோன்மணியம். கேள்வி 69. புத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கரை ரேகை உண்டு என சீத்தலை சாத்தனார் புகழ்கிறார்? புத்தபிரானின் பாதத்தில் 1000 சக்கரை ரேகை உண்டு என சீத்தலை சேத்தனார் புகழ்கிறார். கேள்வி 70. களையாத துன்பம் இக்கார்கைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொள். சிலப்பதிகாரத்தில் வந்து இங்கே நம் கூறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் சொல்லியிருப்பாங்க. களையாத துன்பம் இக்கார்கைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொள். இங்கே நம் கூறியது கூறியவர்கள் மதுரை மக்கள் சொல்லியிருப்பாங்க, சில இது கண்ணகியை பார்த்து. கேள்வி 71. நெடுந்தேர் ஊர்மதி வளவ, இந்த அகநானூற்று அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள். வளவன்னா தேர்ப்பாகனை குறிக்கும். நெடுந்தேர் ஊர்மதி வளவ, அகநானூற்று பாடல் வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். கேள்வி 72. தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, வேற்றுமையினை பயின்று வந்திருக்கும். இக்குறட்பாவின் படிக்கில் கன்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. கேள்வி 73. நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை, சொந்த சிறைகள் ஆகிய நூல்களை இயற்றியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை, சுட்டு விரல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொந்த சிறைகள் ஆகிய நூல்களை எழுந்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கேள்வி 74. பீலிப்பை சாக்காடும் என்பதில் சாக்காடு என்ற சொல்லின் பொருள். பீலிப்பை சாக்காடு என்பதில் சாக்காடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. கேள்வி 75. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர், தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 76. பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன். இந்த ஆண்டு 2023க்கான செவாலியர் விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 77. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 78. பொருந்தா இணையை குறிப்பிடுக, சிற்றிலக்கியங்கள் 96, திருக்குறள் 30 என்று அழைக்கப்படுகிறது, மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை, பரிபாடல் 10 பாட்டு என்று அழைக்கப்படுகிறதா? தப்பு. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாக வரக்கூடியது, அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 79. வல்லை என்பது உழுக்கை பாட்டு. கேள்வி 80. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. அறுவை வீதி, அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் கடை வீதி. கூல வீதினா தானிய கடை வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. மள்ளர் வீதினா மள்ளர் வாழும் வீதி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 80 கேள்விகள் இருக்குது, 20 கேள்வி கட்டாயம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.